அவ்வாறாக நாம் ஒவ்வொரு படிநிலையாக நம்மை உணர்ந்து, நாம் யார் என்பதை உணர்ந்து, நம் தலைவன் யார் என்பதை உணர்ந்து, அந்த தலைவனின் கருணையை உணர்ந்து, இந்த தலைவன் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எதுவுமே நிகழாது என்பதையும் உணர்ந்து, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்து, படிப்படியாக இதெல்லாம் ஒரே நாளில் ராத்திரியில் ஒரு மணி நேரத்துலையோ நிகழ்ந்து விடாது, படிப்படியாக மெதுமெதுவாக நடைபெறும். முதல்ல உங்களை கோவிலுக்கு வரவைப்பார். அவருடைய திருவிழா பார்க்கும்போது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவார். அவருடைய பூதகணங்கள் வாசிக்கும் இசையில் நாட்டத்தை ஏற்படுத்துவார். இப்படி பல விதங்களில் சிவபெருமானார் எப்படியாவது இந்த ஒவ்வொரு உயிரையும் நாம் கடைத்தேற்றி விட வேண்டும் என்ற கருணையினாலே அவர் இந்த உயிருக்கு தேவையான, இந்த உயிர் எதை நாடுகிறது, இந்த இன்பத்தை நாடுகிறது. அப்ப இன்பம் என்பது ஒன்றைத்தான் நாடி எல்லா உயிர்களும் செல்கின்றன, எந்த உயிருமே துன்பத்தை நாடி செல்லாது. அப்ப இந்த அந்த இன்பத்தை எவ்வாறு வழங்க வேண்டுமோ அவ்வளவு அளவாக வழங்கி அந்த திசை நோக்கி ஒவ்வொரு உயிர்களுக்காக செலுத்தி அவற்றை பக்குவப்படுத்துகிறான். அவர் தவறான வழியில் செல்லும் போது அதற்குரிய பலன்களையும் கொடுத்து அதை செல்லக்கூடாது என்பதை, அந்த வழியில் செல்லக்கூடாது பாணியே, நீ பொய் பேசக்கூடாது, நீ தவறுகள் செய்யக்கூடாது என்ற அந்த தவறான பாதையில் ஒவ்வொருவரும் செல்லக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக உங்களுக்கு சோதனை கொடுக்கிறான். தவறுகள் செய்யும் போது அதற்குரிய பலன்களை உங்களுக்கு கூட்டுவித்து கொடுக்கிறான். அப்படி கூட்டுவித்து கொடுக்கும் போது தான் நம்ம உணர்கிறோம், ஒவ்வொரு உயிர்களும் உணர்கின்றன, ஆகா நம்ம செஞ்சதுனால தான், அதை செஞ்சதுனால இந்த வினைகள், அந்த வினையினால எனக்கு இந்த பலன் வந்தது அப்படின்ட்டு, அப்ப நான் இனிமே செய்யக்கூடாது என்று அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவ நிலையை எழுதி படிப்படியாக நாம் உண்மையை உணர்ந்து பொய்களை களைந்து நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொண்டு அறம், அதான் அறம், அந்த நிலையை எழுதும்போது நாம் அறத்தை அடைகிறோம். அறம் என்பது தூய்மையான நிலையானது, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்களும் கெட்டவைகளும் நீங்கிய நிலை. அந்த அறத்தை கொண்டு, அறத்தினால் செய்த பொருள்களை கொண்டு நாம் பொருளை ஈட்டி, நல்ல வழியிலே பொருளை ஈட்டி அந்த அடுத்து அந்த பொருளினால் வரும் இன்பங்களை துய்த்து, அந்த இன்பத்தை துய்த்து முடித்த பின்பு நமக்கு இறுதியாக என்ன இருக்கிறது என்பதை நோக்கும் போது அந்த வீடு பேராகிய முக்தி என்ற நிலையை நாம் அடைகிறோம். அதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு வேதங்கள், தமிழ் வேதங்கள் நம்மளுக்கு படியாக இருந்து சொல்கின்றன. அந்த தத்துவங்களை இன்று நம்மிடம் அந்த அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு வேதங்களும் நம்மிடம் இன்று இல்லையே, ஆனாலும் வடமொழி வேதங்களும் பன்னிரு திருமுறைகளும் சாஸ்திர நூல்களும் புராண கதைகளும் நமக்கு அதே கருத்துக்களை வலியுறுத்தி நம்மை நல்வழிப்படுத்தி நெறிப்படுத்துவதற்காக இறைவன் அருளி கொடுத்திருக்கிறார். எந்த பொருளுமே, மனிதன் செய்த பொருள் எதுவுமே நிலையானது அல்ல, மனிதனே நிலையாமையில் ஆட்கொண்டிருக்கிறான். அப்ப காலத்தை வெல்லக்கூடிய பொருள் என்று ஒன்று உண்டு என்றால் அவை மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருளாக இருக்காது. மனிதன் உருவாக்கிய பொருள் அனைத்தும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகி போகும், சாம்பலாகி போகும், இல்லை காணாமல் போகும், ஆவியாகி போகும், எப்படியாவது ஒரு வகையில காணாமல் போய்விடும். அப்ப இறைவன் ஒருவன் கொடுத்த பொருள், இறைவன் கொடுக்கும் பொருள் ஒன்றுதான் என்றுமே நிலையாக இருக்க முடியும். நீங்க சற்றே சிந்தித்து பார்த்தீர்களா ஆனால், 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் அந்த வேலையால் செய்த பயன் இன்று என்ன ஆகியிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் சாஃப்ட்வேர்ல இருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடு எழுதுனேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுனேன், ஆனா இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, குப்பையில தூக்கி போட்டுட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் வந்துருச்சு, ஏகப்பட்ட ப்ரோக்ராம் வந்துருச்சு, ஏகப்பட்ட ப்ரோக்ராமர்ஸ் வேற வந்துட்டாங்க. அப்ப அவையெல்லாம் எங்கே போனது? நான் செய்த பணியினால் விளைந்த அந்த பொருளானது எங்கே போனது? காணாமல் போய்விட்டது. இன்று நான் செய்து கொண்டிருக்கும் பொருளானது எங்கு போகும்? இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இருக்குமா? நம் கண் முன்னே நமக்கு தெரியும், கூரை வீடுகள் இருந்தன, கூரை வீடுகளை காணும் இன்று, அதுக்கப்புறமா ஓட்டு வீடு, அப்புறம் கார வீடு, இன்றைக்கு கான்கிரீட் ஜங்கிள்னு சொல்லக்கூடிய காடு, கான்கிரீட் ஜங்கிள்களாக இருக்கின்றன. அவையெல்லாம் வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்ப அந்த வெப்பத்தெல்லாம் தாங்காம கோடை காலத்துல நம்ம கான்கிரீட் ஜங்கிள் இருக்க முடியாதுன்னு சொல்லி புதுசா ஏதாவது வரும், ஏசியை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அப்ப ஏசி நிலை, அது
அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க செல்ஃப் செல்ஃப் சஸ்டெய்னிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதை தன்னைத்தானே இயங்கிக் கொள்ளக்கூடிய சிஸ்டம். நம்ம கண்டுபிடிக்கிறது எதுவுமே தன்னைத்தானே இயங்காது. இன்னைக்கு ஒன்று போகும், நாளைக்கு வரும். இன்னைக்கு ஒன்று போகும், நாளைக்கு வரும். நாளைக்கு அது தவறு என்று நிரூபிக்கப்பட்ட பின்பு அது இப்படி மாறி சுழற்சி சுற்றி கொண்டே இருக்கும். மனிதன் ஒரு பொருள் ஒரு புதுதாக புதியதாக ஒன்றை கண்டுபிடித்து அதோடு சேர்த்து புது பிரச்சனைகளையும் உருவாக்கி விடுகிறான். அப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த சொல்யூஷன்லேருந்து இன்னும் நாலு பிரச்சனைகள் வரும். அந்த நாலு பிரச்சனையை தேடி அடுத்து அதுக்கு சொல்யூஷன் தேட ஓடுவோம். இப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ மனிதன் உருவாக்கும் எந்த பொருளும் நிலை இல்லாத பொருளாகத்தான் இருக்கும். அப்போ நிலையான பொருளை நாம் என்ன சொல்கிறோம் என்றால் காலத்தை வென்றது என்று சொல்கிறோம். அப்போ காலத்தை வென்ற பொருள் ஏதாவது நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தமேயானால் இருக்கிறது. காலத்தை வென்ற பொருள் நம்மிடம் இருக்கிறது. எது காலத்தை வெல்வது? எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கிறது இல்லையா? இப்போ தஞ்சாவூர் கோவில் எத்தனை வருஷம் ஆச்சு? 1000 வருஷம் ஆச்சு. அது மனிதன் உருவாக்கிய பொருள் தான், ஆனாலும் இன்றும் இருக்கிறது. ஆனால் இன்னும் 1000 வருடம் இருக்குமா, இன்னும் 1000000 வருடம் இருக்குமா என்ற கேள்வியை நாம் எழுப்பினால் அங்கே அதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும். இருக்கிறது சந்தேகம் தான் சார். ஏன்னா ஏதாவது ஒரு பூகம்பமோ வரலாம், எத்தனையோ இயற்கை பேரழிவுகள் வரலாம் இல்லையா? அப்போ அது இருக்குமா? இன்றைய வரைக்கும் இருக்கிறதே பெரிய அதிசயம். 1000 ஆண்டுகளுக்கு மேலே அன்றைக்கு அதாவது இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் அன்றைக்கு உள்ள தொழில்நுட்பத்தை வைத்து அந்த பகுதியிலேயே பாறைகள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்திலே இத்தனை அருமையான ஒரு பெரிய கோயிலை கட்ட முடியும் என்றால் நீங்கள் அதே இன்னைக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. தஞ்சை பெரிய கோயிலை போல 1000 மடங்கு பெரிய கோயில் நம்மளால் கட்ட முடியுமா? கட்ட முடியும். ஆனால் செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை. ஆளுங்க இருக்கிறாங்க, செய்யறதுக்கு மனசு இல்லை. செய்யறதுக்கு மனசு இருக்கு, ஆனால் அவங்களுக்கு பொருள் இல்லை. செய்யறதுக்கு மனசு இருக்கு, ஆனால் அவங்க சில பொருள் இருக்கிறவங்க கிட்ட அறிவு இல்லை. இதை செய்ய வேண்டும், இதை செய்தால்தான் நமக்கு அது வரும். இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கேப் இருக்கு. அப்ப மிகுந்த செல்வந்தர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் தஞ்சை கோவிலை போல 1000 மடங்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயிலை உருவாக்க முடியும் என்றும் இல்லையா? ஆனால் அவர்கள் ஏன் செய்யவில்லை? அவர்கள் அறிவில் இறைவன் உணர்த்தவில்லை. அவர்கள் என்று இறைவனை தேடி வருகிறார்களோ, அவர்கள் என்று இறைவனை நாடி வருகிறார்களோ அன்று அது கண்டிப்பாக நடக்கும். நான் எத்தனையோ 100000000 கோடி பணம் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் இறைவனை உணர்ந்து விட்டால் நான் கண்டிப்பாக அந்த வேலையை செய்யறதுக்கு தயாராகி விடுவேன் இல்லையா? அப்ப அந்த பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு அறிவு இல்லை, அதாவது கோயில் கட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வு இல்லை இல்லையா? கோயில் கட்ட வேண்டும் என்ற உணர்வு இருப்பவனுக்கு பணம் இல்லை. இப்ப எப்படி ஒரு கேப் ஒரு இது இருப்பதாலே நம்ம இன்னைக்கு அதை கட்டாம கோந்திருக்கிறோம். இது எல்லாம் ஒரு நாள் கைகூடி வரும். இறைவன் இது இறைவன் திருவருளானாலே கூடும். அப்ப மனிதன் உருவாக்கும் எதுவுமே இன்று இருக்கும், நாளை இருக்காது, பல ஆண்டுகள் இருக்கும், அப்புறம் இருக்காது. ஆனால் இன்றும் நம்ம கூட இருக்கிறது, என்றைக்குமே இருக்கக்கூடியது இறைவனுடைய வாக்கு. இறைவனுடைய வாக்கு அது என்றும் நம்ம கூட இருக்குது, அதை அழிக்கவே முடியாது. அதைத்தான் நம்ம வேதம் என்று சொல்கிறோம், ஆகமம் என்று சொல்கிறோம். இறைவன் தன் திருவாயால் யாருக்கு சொல்லணுமோ அவருக்கு சொன்னார். அவன் மிகப்பெரிய கருணையாளன். ஒரு தடவை மட்டும் சொல்லல, நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? நந்தியம் பெருமானுக்கு சொல்லியிருக்காரு வேதத்தை தேவைப்படும் போது இல்லையா? அம்பாளுக்கு சொல்லியிருக்காரு, நால்வருக்கு சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லுவாரு, ஐயா இறைவா எனக்கு வேதத்தையும் ஆகமத்தையும் எனக்கு அருள் செய்யப்பா என்று கேட்டால் அவர் கண்டிப்பாக வந்து சொல்லுவார். அப்ப அவர் சொல்லிய சொற்கள், அந்த வாக்கானது இன்றைக்கு வரையும் அப்படியே இருக்கிறது. ஏதாவது ஒரு எழுத்து மாறி இருக்கிறதா? 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன, திருக்குறளில் ஒரு எழுத்தை நாம் மாற்றிருக்கிறோமா? 2000 ஆண்டுகளாக திருக்குறள் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு செய்யுள். அந்த செய்யுள் இன்றும் அப்படியே இருக்கிறது. இதுதான் உண்மையிலே காலத்தை வென்றது. காலத்தை வென்ற குறள், காலத்தை வென்றது ஆகமம், காலத்தை வென்றது வேதம்.
அப்ப காலத்தை வெல்லும் பொருளானது நம்மிடையே இருக்கிறது, அதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் இல்லையா. அப்ப நம்ம வந்து எத்தனையோ பரிசு, ஆஸ்கர் அவார்டு, இந்த அவார்டு, அந்த அவார்டுலாம் கொடுக்குறோம் இல்லையா, உலகத்துல கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கிட்ட எத்தனையோ ஒரு மிக மிகப்பெரிய மிகப்பெரிய அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, அதிசயங்கள் இருக்கின்றன, அதை நமக்கே தெரியவில்லை. நமக்கே அது தெரியாமல் நாம் அமர்ந்திருக்கிறோம். அவ பொக்கிஷங்கள் இருக்கின்றன. அப்ப காலத்தை வென்ற அந்த நூல்களை நாம் எப்படி கற்க வேண்டும், அப்ப காலத்தை வெல்வது எப்படி என்பதை அந்த நூல்கள் மூலமாக, அந்த ஞானத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்றைக்குமே மாறாது. எத்தனை வேணா மாறலாம், எத்தனை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேணா மாறலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து உங்களை பஞ்சபூதத்தை தான் படிக்க முடியும் இல்லையா, பஞ்சபூதத்தை தான் அவை ஆராய்ந்து சொல்கின்றன. அப்ப பஞ்சபூதத்தை தாண்டி செல்றோமா தான் சைவ சித்தாந்தம் சொல்லும் முப்பொருள் என்பது இறைவன், மெய்யுணர்தல், மெய்யை உணரக்கூடிய ஒரு பொருளானது என்ன, அதுக்கப்புறம் உயிர்கள், உயிர்களாகிய நாம், நாம ஏன் பிறந்தோம், நான் ஏன் இந்த ஊர்ல பிறந்தேன், இந்த அப்பா அம்மாவுக்கு ஏன் பிறந்தேன், எதற்காக நான் பிறந்தேன், இப்படி பல கேள்விகளுக்கான விடைகள் அடங்கி இருக்கின்றன. எதுவுமே தானாக நடப்பதில்லை இந்த உலகத்துல. நீங்க கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு தானா நடக்குதா, அதை செய்பவன் ஒருவன் இருக்கிறான். இந்த கோவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோவில் இப்படி இருக்கணும்னு பிளான் போட்டவர் ஒருத்தர் இருப்பார், அதை கொண்டு வந்து கட்டினவர் ஒருத்தர் இருப்பார், அதுக்கு தேவையான பொருள் வாங்கினவர், வாங்கி கொடுத்தவர் ஒருத்தர் இருப்பார். எந்த செயலும் இந்த உலகத்தில் தானாக நிகழ்வதே அல்ல, எல்லாம் ஒருவரால் இயக்கப்பட்டு வருகிறது, நினைக்கப்பட்டு சிந்தையில் உருவாகி கருவாகி அப்புறம் அது செயல்பாட்டுக்கு வருகிறது. எப்ப இந்த தத்துவத்தை அப்படியே நம்ம எடுத்துட்டு போனோம்னா பிரபஞ்சம் முழுக்க பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சம் என்பது மிக துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருளானது எப்படி ஒருத்தருடைய அறிவில் இல்லாம இயங்க முடியும், மிகவும் துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கிற பிரபஞ்சம் அப்படி நம்ம ஆராயும் போது அங்கதான் வர்றாரு இறைவன். அப்ப இறைவன் ஒரு பொருள் இருக்கிறது, அவர் மனிதரை போல இருக்கிறாரா இல்லை, ஆடு மாடு போல இருப்பாரா இல்ல, ஒரு கிருமியை போல இருப்பாரா இல்ல, ஒரு கல்லை போல இருப்பாரா, அவர் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால தான் நம்ம வச்சோம் சிவலிங்கம் உருவம் அருவம் அரு உருவம். அவனுக்கு உருவம் கிடையாது, உருவமாய் நினைப்பவருக்கு உருவமாகவும் வருவான், ஆனால் அவன் உண்மையில் உருவமற்றவன். அப்ப உண்மையிலே உருவமற்றவன், உருவமற்றவனை நாமெல்லாம் பார்க்க முடியாது என்ற காரணத்தினாலே அவன் என்ன பண்றான், இவனுக்கு உருவமா போனத்தான் இவன் நம்மள கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லி தன்னை தானே இறக்கி கொண்டு தன்னுடைய ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்ப எவ்வளவு பெரிய கருணை இருக்க வேண்டும் என்று பெருமானுக்கு பாருங்கள். அவனுடைய நிலையானது உருவமற்ற நிலை, நிறம் கிடையாது, உருவம் கிடையாது, அவன் வியாபகத்தை நாம் சொல்லவே முடியாது. இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா அப்படின்னு சொல்லுவார் சுந்தர பெருமான், அவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. சுட்டி காட்ட முடியாத பொருள் சிவபெருமான், குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்த எனக்குன்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர். இப்படிதான் இந்த இருக்கா இருப்பா அப்படின்னு சுட்டி காட்ட முடியாது, இந்த குறியை கொண்டு காட்ட முடியாதபடி எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன். அப்ப அப்படியேப்பட்ட சிவபெருமான் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறது இந்த பன்னிரு திருமுறைகள், வேதங்கள், ஆகமங்கள், அவற்றை நாம் தெரிந்து கொண்டு நாம புதுசா போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம் சார். ஏற்கனவே ஆராய்ச்சி எல்லாம் நல்லா பண்ணி முடிச்சுட்டாங்க பல. நம்ம இந்த பூமி இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது என்றால் இதற்கு முன்னர் பல்லாயிரம் ஆண்டுகள் காலமாக தொடர்ந்த ஆராய்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டு அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை சரிபார்த்து அதையெல்லாம் இறைவன் திருவருளினாலே நடக்கிறது என்பதையும் உணர்ந்து அந்த இறைவனையும் நமக்கு காட்டி இவன்தான் சிவபெருமான், இவன்தான் இறைவன், இப்படிதான் இருக்கிறான், அதனால தான் அதற்கு முடிவாந்த முடிவு என்று பொருள். இதுக்கு மேல நீ எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் அதுக்கு மேல ஒரு பொருள் ஒரு ஒரு இன்ச்சு கூட போக முடியாது. அப்ப முடிவார்ந்த முடிவு என்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நம்மிடம் இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த பொக்கிஷத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, நம்ம கிட்ட பொக்கிஷம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பொக்கிஷத்தை அப்படியே வச்சிருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா. எனக்கு ஒரு புத்தகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாங்கிட்டு போய் வீட்லயே வச்சு ஜன்னல அலமாரில வச்சு போட்டுட்டேன்னா என்னது, அதனால ஒரு பயனும் விளையப்போவது இல்லை. அப்ப அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். அந்த புத்தகம் என்ன சொல்கிறது, அதே போல
வேதங்களும் ஆகமங்களும் எதற்காக அருளப்பட்டன? அவற்றை நாம் பயன்படுத்தி அதனால் விளையக்கூடிய பயன்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயா, அதனால் என்ன பயன்? அப்ப எல்லாருக்கும் நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் துன்பம் இல்லாத இன்பமுள்ள வாழ்வு தான் எனக்கு வேணும். துன்பத்தை தேடி செல்பவர் எவருமே இல்லை. எவனாவது தனக்கே அவனுக்கே அவன் ஆப்பு வச்சுக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. எவனாவது தனக்கு தானே ஆப்பு வச்சுக்குவானா? ஆப்பு எவனுமே தனக்கு தானே ஆப்பு வச்சுக்க மாட்டான் இல்லையா. அப்ப துன்பத்தை தேடி சென்று பெறுபவர் எவரும் இல்லை, ஆனால் இன்பத்தை தேடி செல்பவர் எவரும் இல. எல்லாருமே செல்லாதவர் எவரும் இலர். எல்லாருக்குமே இன்பம் வேணும். ஒரு வகை இன்பம் இன்பத்தின் வடிவம் தான் வேறு தவிர ஆனால் எல்லாருக்கும் வந்து இன்பம் தான் வேணும். ஒருத்தனுக்கு இன்பம் ஒரு வகையாக கிடைக்கிறது, இன்னொருத்தனுக்கு இன்பம் இன்னொரு வகையாக கிடைக்கிறது. இதே இன்பம் அவனுக்கு இன்னொருத்தனுக்கு அதில் கிடைக்கிறது கிடையாது. அவனுக்கு இன்பம் வேறு, இன்பம் கடைசியில் பார்த்தா இன்பம் தான். இன்பத்தை தேடித்தான் அனைத்து உயிர்களும் செல்கின்றன. அப்போ அப்படி இன்பத்தம் இன்பத்தின் முடிவாக பேரானந்தமாக எப்பவுமே நிரந்தரமான இன்பமாக இருக்கக்கூடியது சிவபெருமான் திருவடி என்று சொல்லக்கூடிய கழலடி. அந்த கலலை தேடித்தான் நம்ம போயிட்டுருக்கோம், எல்லாருமே பயணித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, விரும்புகிறீர்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் பயணம் அதை நோக்கி தான் செல்கிறது. அப்போ கொஞ்சமாக அந்த கேள்விகள் உங்களை பக்குவப்படுத்தும். நான் என் பிறந்தேன், நான் எதற்காக இருக்கிறேன், இந்த திருமுறைகள் என்ன, அவர் என்ன, இவர் என்ன, அவர் என்ன, இதுன்னு ஒவ்வொரு கேள்விகளும் உங்களை பக்குவப்படுத்தி உங்களை ஒரு திசையில் செலுத்தி கொண்டிருக்கின்றன. பிறவி என்பது இந்த உடலுக்கு மட்டும்தான். இந்த உடல் அதாவது உயிரை அழிக்க முடியாது. உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாத பொருள் இல்லையா. உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாத பொருள். காற்று என்பது கண்ணுக்கு தெரியாத பொருள். அன்பு என்பது கண்ணுக்கு தெரியாத பொருள். அன்பு என்பது கண்ணுக்கு தெரியாத பொருள். இன்னும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்கிறோம், வயர்லெஸ் ஃபோர்ஸ், வயர்லெஸ் வேவ்ஸ், மேக்னெட்டிக் வேவ்ஸ், எத்தனையோ இருக்குது. எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது என்ற காரணத்தினால் அவை இல்லை என்று அர்த்தம் கிடையாது, அவை இருக்கின்றன. அப்போ இந்த உடம்பை முழுவதுமாக பரிசோதித்து விட்டு இந்த உடம்பில் உயிர் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை என்று டாக்டர் எழுதி கொடுத்துருவார். இந்த உயிர் உடம்பில் உயிர் எங்கே இருக்கு, நான் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன் சார், உயிர்னு ஒரு பொருளே இல்லை, இதை எடுத்துட்டா செத்துருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை சார் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஆனால் அது உண்மையா என்றால் இல்லை. ஏன்னா உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாத பொருள், உங்கள் உடம்பில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிரானது உங்கள் உடம்பு விட்டு வெளியே போகலாம், வெளியே போகும் வரும். அதான் அந்த கூடு விட்டு கூடு பாயுதல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மைதான். அட்டமா சித்திகளில் ஒரு சித்தின்னு சொல்லுவாங்க, அது கூடு ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போயிட்டு வந்துடலாம் இல்லையா. திருமூலருடைய வரலாறே அதுதான் சொல்கிறது. மூலனுடைய உடலில் புகுந்தார் ஒரு முனிவர் இல்லையா, வடக்கிலிருந்து வந்த முனிவர். அப்போ உங்கள் உயிர் என்பது உங்கள் உடலுக்குள் அடைந்து கிடக்கின்றது, உயிருக்குள் இருக்கின்றது. அந்த உயிருக்குள் இருந்து இருக்கிறான் இறைவன், உங்கள் உயிருக்குள் கலந்து நிற்கிறான் இறைவன். அவன் ஆட்டு விற்க போய் தான் நம்ம எல்லாமே ஆடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த உண்மை நமக்கு செல்ல செல்ல படிப்படியாக செல்ல செல்ல நாம் உணர்வோம். அப்படி உணரும் போது இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் நமக்கு இந்த திருமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 12 திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள், அது கருத்து ஒன்று தான். நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிறது வந்து நமக்கு அறம்பொருள் இன்பம் வீடு என்று தமிழ் மறை நான்மறைகள் என்று சொன்னாலே, 4 வேதங்கள்னு சொன்னாலே அது தமிழ் வேதம் தான். அந்த தமிழ் வேதம் இன்று நம்மக்கிட்ட இல்லை. அந்த பொருளாக ஒரு புத்தகமாகவோ ஒரு ஓலைச்சுவடியாகவோ இல்லை. ஏன்னா அது வாய் வழியாக சொல்லப்பட்டது, எழுத்து வடிவில் வந்ததா இல்லையா என்று நமக்கு தெரியாது. அப்படி வந்திருந்தாலும் அது அவை என்று நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் அந்த பொருளானது, அதனுடைய கருப்பொருளானது திருக்குறளிலிருந்து, வடமொழி வேதங்களிலிருந்து, 12 திருமுறைகளிலிருந்து, சாஸ்திர நூல்கள் வழியாக அதன் கருத்து பொதிந்திருக்கிறது. அப்போ நம்ம வேற எங்கே போய் தேட வேண்டாம், ஐயோ அறம்பொருள் இன்பம் வீடு நான்கு மறைய காணுமே, நம்ம இந்திய பெருங்கடலுக்கு அடியில் போய் நம்ம போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேடினாலும் தேடலாம், கிடைக்கலாம், ஏதாவது அடியில் உள்ள கோயில்கள்லாம் நம்மளுக்கு வரும். ஆனால் அதற்கு அவசியம் இல்லை. அதனுடைய பொருள் நம்ம கிட்ட இருக்கிறது. அது என்ன சொல்லியது என்ற பொருள், கருப்பொருள் நம்ம கிட்ட இருக்கிறது. அப்ப அதை தெரிந்து கொண்டால் கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதை மாதிரி யாராவது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நம்ம கையிட்ட இருக்கிறது, இருப்பதை நீ படி. நம்ம கையிட்ட 12 திருமுறைகள் இருக்கின்றது, அது என்ன சொல்கிறது என்று படி. அது படிக்கிறதுக்கே ஒரு பெரிய போதுமா?
ஏன்னா அது போக எத்தனை நூல்கள் இருக்கின்றன, அருளாளர்கள் செய்த நூல்கள் எத்தனை நூல்கள் இருக்கின்றன, அத்தனை நூல்களையும் படிப்பதற்கு இந்த ஒரு விரவி போதாது இல்லையா? அப்ப ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுத்து பார்த்தோம்னா நம்ம அதுக்காக தான் திருமுறை தினமும் படிக்கணும். திருமுறை தினமும் படிங்க, திருமுறைக்கு சக்தி இருக்கிறது, திருமுறைக்கு சக்தி இருக்கிறது. நீங்க மந்திர சொற்கள் நம்ம அதாவது நம்ம உடம்பை இயக்குவது மூச்சு காற்று, நம்ம இயங்க உடம்பை இயக்குவது மூச்சு காற்று. ஒரு நாளைக்கு எல்லாரும் 21,600 மூச்சு விடுறோம், எல்லாம் கணக்கு. அதாவது நம்ம பிறக்கும் போதே இத்தனை மூச்சு தான் அப்படிங்கிறத கணக்கு எழுதியாச்சு. அத்தனை மூச்சு முடிஞ்ச உடனே உயிர் உடம்பை விட்டு போயிடும் சரியா? அப்ப இத்தனை மூச்சு தான் உட வேண்டும், இத்தனை மூச்சு தான் ஒரு உயர் உயிர். இப்ப நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி போடுறோம் இல்லையா, இதே இத்தனை மாசம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறமா கெட்டு போயிடும் இந்த பொருள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம் உடம்புக்கு இத்தனை மூச்சுக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மூச்சு போக 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 நம்ம வேகமாக நம் இறுதியை நோக்கி செல்ற விடுவோம் இந்த உடம்புக்கு. அப்புறம் உயிர் போயிடும், திருப்பி கடவுள் வேற உடம்பு கொடுப்பாரு. இது சுழன்று கொண்டே இருக்கும். அப்ப இந்த மூச்சை நாம் அடக்குவதன் மூலம், அதாவது யோகிகள்லாம் வந்து இந்த 21,600 மூச்சை வந்து குறைச்சிட்டே வந்துருவாங்க, படிப்படியா குறைச்சிட்டே வந்து 500 மூச்சு, 500 மூச்சு விட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 வருஷம் வாழலாம். ஆனா அது எப்படி விடுறது, அதுக்கு பயிற்சி தேவை, உடனே எல்லாரும் செய்ய முடியாது. அதாவது ஒரு ஒரு பொருளை செய்ய வேண்டுமானால், ஒரு செயலை செய்ய வேண்டாம், அதற்கு ஆர்வம் வேண்டும், அதை செய்யும் நுணுக்கத்தை அறிந்து அதற்குரிய பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இல்லையா? அவ்வளவு எளிதாக அதை செய்ய முடியாது, பயிற்சினால வரும். அப்ப அது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது அதில் இறங்கிறாங்க, இறங்கி செய்யறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் மூச்சு பயிற்சி பண்றாங்க, நிறைய யோகான்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. அது நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. இந்த திருமுறையை படித்தாலும் அந்த மூச்சு பயிற்சி செய்த பலனை நாம் அடையலாம். அப்ப திருமுறை ஓத வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். நீங்க பாடும்போது, நீங்க பேசும்போது, அதை சொல்லும் போது, அதை ஓதும் போது உங்கள் மூச்சு சரியாக இயங்குகிறது. அந்த மூச்சு இயக்கத்தினால் உங்கள் உடலில் உள்ள சில பார்ட்டெல்லாம், இன்டர்னல் பாடியில் இருக்கிற பார்ட்டெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யாது. அதற்குரிய எக்ஸசைஸ் நம்ம செஞ்சாதான் அது வேலை செய்யும் இல்லையா? அப்ப யோகான்னு சொல்லக்கூடியது எல்லாம் உடலில் உள்ள உள் உறுப்புகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் யோகா இல்லையா? அப்ப பயிற்சி, அப்ப இப்ப திருமுறை ஓதும் போது நம்ம எந்த பயிற்சியுமே எடுக்காம இந்த மூச்சு பயிற்சி மூலமாகவே நாம் உடலில் உள்ள உள் உறுப்புகளுக்கு அந்த பயிற்சியானதை நாம் கொடுக்கிறோம். அப்ப உடலுக்குள்ள இருக்கிற அந்த எங்கேயாவது சரியா வேலை செய்யாம இருக்கிறது அது எல்லாம் கிளியர் ஆயிடும், வெளியில போயிடும். அப்ப ஏன் திருமுறை ஓதுவதன் மூலமாக நமக்கு நன்மை ஏன் வந்து சேர்கிறது? அந்த அது சத்த அதிர்வுகளுக்கு நிறைய பலன்கள் உண்டு. இந்த பலன்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு எழுதி வைத்திருக்கிறார்கள். அதாவது சும்மா அப்படியே மனசுல தோணுனதெல்லாம் எழுதல. அப்ப அந்த பலன்களை ஆராய்ந்து பலன்கள் இருக்கிறது என்பதை உறுதி செய்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப அதான் திருமுறை ஓதுவோம் தினமும். திருமுறை தினம் ஒரு பாட்டு, ஒரு பாடல் நம்மளால பாட முடியாத வீட்டுல இல்லையா? அப்ப அந்த வகையிலே நாம் செய்ய வேண்டியது தினம் ஒரு திருமுறை, ஒரு பாட்டு, ஒரு பாட்டு நல்லா நீங்க தினமும் படிக்க படிக்க அது பரிச்சயம் ஆயிடும், மனப்பாடம் ஆயிடும் ஈஸியா. அப்புறம் அதோடைய பொருள் என்னன்னு படிப்போம். முதல்ல சாதாரண மேலோட்டமா பாட்டை படிப்போம், அடுத்து அது என்ன சொல்லுதுரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? என்னமோ சொற்றுணை வேதியன் சோதிவானவன், அப்புறம் சொல்ல பிரித்து பார்ப்போம். சொல் துணை வேதியன், வேதியன்னா இதை கெமிஸ்ட்ரி மாதிரி இருக்க, ஏன் கெமிக்கல் ரியாக்ஷனோ. சொற்றுணை வேதியன், சோதி வானவன், சோதினா சரி, ஜோதி சோதி வானவன், பொற்றுணை பொன் பொன் துணை திருந்து அடி, திருந்து அடின்னு ஏதோ சொல்கிறாங்களே, அப்படி சொற்களை பிரித்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன அப்படின்னு புரிந்து கொண்டமையானால் உடனே மனப்பாடமாயிடும். நீங்கள் என்னைக்கு ஒரு செயலை படிக்கும்போது பொருள் விளங்கி விட்டதோ உடனே மனப்பாடமாயிடும், ஓ இதைத்தான் சொல்றாரு அவரு. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நயமச்சி வாயவை. இது யாருக்கும் விளக்கவே வேண்டலாம், விளக்கவே வேண்டியதில்லை. கல் துணை பூட்டி உனைய கடல்ல கல்லுல கட்டி கடலில் பாய்ச்சும், கடல்ல தூக்கி போட்டாலும் நற்றுணையா நல்ல துணையாக நிற்பது யாரு? சிவபெருமான் ஒருத்தர் தான் வருவாரு, வேற யாரும் வரமாட்டாங்க. சிவபெருமான் ஒருத்தர் தான் வருவா. அதே மாதிரி நம்ம உயிரானது உடலை விட்டு பிரியும் போது யாரு கூட வருவா? சொந்த பந்தங்கள் யாரும் கூட வரமாட்டாங்க. குற்றாலத்து கூத்தனல்லால் இங்கு உற்றார் யார் உள்ளரோ அப்படிம்பார் நாமக்கரசர். குற்றாலத்து கூத்தன், குற்றாலத்தில் இருக்கிற சிவபெருமான் நான் போய் வருஷத்துக்கு ஒரு தடையாவது போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப குற்றாலத்தில் இருக்கிற சிவபெருமான் ஒருத்தர் தான் நமக்கு கூட வருவாரு, கூட வருவாரு.
அதனாலதான் அவர் சுடுகாட்டிலையும் இருக்கிறார், சுடுகாட்டில் மட்டும் இல்லை சுடுகாட்டிலையும் இருக்கிறார் இல்லையா. அப்ப இந்த உயிரானது உடலை விட்டு பிரிந்து செல்லும் போது உற்ற துணை இருக்கும் ஒரே ஒருவர் சிவபெருமான் மட்டும்தான். அவர் தான் போய் நீ செய்த இந்த பிறவியில் செய்த நல்ல வினை தீவினையை கணக்கெடுத்து சித்திரகுப்தர்கள் அவங்க எல்லாரும் அவங்களுக்கு வேலை பார்க்குறவர் தான், அவர் எல்லாம் பண்ணி அடுத்து இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது சிவபெருமான் ஒருத்தர் தான் இல்லையா. அப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் இல்லையா. அப்போ திருமுறைகள் ஓத வேண்டும். அதனால தான் நம்ம தொடர்ந்து இந்த சொற்பொழிவின் மூலமாக திருமுறைகளை நீங்கள் ஓதுங்கள். அதில் ஒவ்வொரு பாட்டை எடுத்து உங்களுக்கு எளிதாக நம்ம அதை பொருள் தெரிந்து கொண்டு அதை மாணிக்கவாசகர் சொல்ல மாதிரி சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் அப்படின்னா சொல்லும் போதே நமக்கு அந்த பொருள் உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நம்மளால் ஒன்றுமே என்ன யார் எதுவுமே செய்ய முடியாது. நல்லா வந்து அந்த 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 இறைவன் என்ன சொல்கிறார், மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார், சுந்தர பெருமான் என்ன சொல்கிறார் என்பதை நாம் உணர ஆரம்பித்து விடுவோம். உணர ஆரம்பிச்சாச்சுன்னா உள்ளே போயிடலாம். இப்போ நிறைய பாடல் வந்து ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எளிமையான செயலும் இருக்குது, ரொம்ப கடினமான செயலும், சூட்சுமமான, அதாவது இந்த ஞானிகளே ஞானிகளுக்குரிய பாஷையிலே இருக்கிற சூட்சுமமான திருமந்திர செய்யும் இருக்கு, மிக எளிமையான செய்யும் இருக்கு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. யாராவது ஒருத்தருக்கு உங்க வீட்டில் ஒரு நாளைக்கு சாப்பாடு போடு இல்லையா. இப்ப அந்த அதாவது மனிதனுடைய மனமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள், இன்று எப்படி மாறிவிட்டது என்று பாருங்கள். ஒருத்தனுக்கு சாப்பாடு போடணும், உங்க வீட்டில் வேலை செய்யறவங்களோ இல்ல உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறவங்களோ யாரோ பால் பால்காரரு இல்லையா, யாரும் உங்க வீட்டுக்கு வராங்க போறாங்க, அவங்களுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு ஐயப்பா நல்லா சாப்பிடுப்பா உட்காந்து அப்படின்னு நீங்க செஞ்சு பாருங்களேன், அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு. ஒரு நாளைக்கு ஒரு பொழுது ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்க, காக்காக்கு சாப்பாடு போடுங்க, எறும்புக்கு சாப்பாடு. என்னால் எனக்கு சம்பளமே இல்லை சார், நான் எப்படி சார் இன்னொருத்தருக்கு போய் விருந்து கொடுக்க முடியும், ஒண்ணுமே இல்லை. நீங்க நீ சாப்பிட போற ஒரே ஒரு கடலை முட்டாயில இருந்து ஒரு சின்ன முட்டாய் எடுத்து எறும்பு புத்து பக்கத்துல போய் போடு, எத்தனை எறும்பு சாப்பிடும் இல்லையா. அது நீ எத்தனையோ அந்தணர்களுக்கு கொடுத்த அன்னதானத்தை விட மேலானதுன்னு சொல்றாங்க. அப்ப யார் உண்ணும் போது யாவருக்கும் ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, நீ எதுவுமே செய்ய முடியலையா, யார் மனசும் புண்படாம நீ பேசுப்பா, யார் மனசும் புண்படாம நீ பேசு, அதை விட ஒரு சிறந்த எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. புண்ணியம் எதுவுமே இல்லை அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அப்ப திருமூலர் அப்ப எளிதான இந்த மாதிரி எளிதான செயல நீங்க முதல்ல போய் படிக்கிறங்க, டக்கு 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 டக்குன்னு படிச்சிடலாம். அடுத்து கொஞ்சம் விளக்கத்தோட பொழிப்புரை உள்ள செயல படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது அந்த வகையிலே நம்ம இன்னைக்கு திருவாசகத்துல சென்னிப்பத்து என்று சொல்லுங்க. திருவாசகம் என்பது 51 பதிகங்களை கொண்டது. அந்த 51 பதிகத்துல 42வது பதிகம்னு நினைக்கிறேன் சென்னிப்பத்து. புத்தகம் வச்சிருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நான் முதல் பாடல் மட்டும் பாடி காமிக்கிறேன், ரொம்ப அருமையான பாட்டு. சென்னி அப்படின்னா வந்து தலைக்கு மேல, நம்மளுடைய தலைக்கு மேல ஒரு அடி, ஒரு அடி மேல உள்ள இடம், இதுக்கு பேரு சென்னி. அந்த இடத்துலதான் நம்ம வந்து கையை கூப்பும் கை கூப்பும் இடம். அப்ப இறைவனை இறைவனை கும்பிடும் போது வந்து நம்ம அந்த சென்னியில வந்து கையை வைக்கணும். இப்படி இப்படி கை வச்சு வணக்கம் சொல்றது வந்து நமக்கு நமக்கு இணையாக இருப்பவர்கள்ட்ட, ஒரு ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்கள்ட்ட சொல்றது வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னா அவர் மனசுல உங்க மேல எனக்கு அன்பிருக்கிறது அப்படின்னு நம்ம வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்றது. அப்ப இறைவன் நம்மளுடைய மிக உயர்ந்தவன் இல்லையா. அப்ப அவனை எப்படி வணங்குவது என்றால் சென்னியில் வைத்த சேவகா போற்றின்னு சொல்ற மாதிரி நம் சென்னில் நம் கைகளை இரு கரத்தையும் சென்னியில் வைத்து கூப்பி போக வேண்டும். அப்ப மாணிக்கவாசகர் பெருமான் என்ன சொல்றாரு, அவர் சென்னியில வந்து யார் இருக்காமா, சிவபெருமானுடைய திருவடி இருக்கான், சிவபெருமானுடைய திருவடி. அது எப்படி, அதாவது நம்ம அருளாளர்களுக்கு இறைவன் எப்படி உணர்த்துகிறார், அதாவது நம்ம இறைவன் மேல அன்பு வைக்க 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 அவர் வந்து உணர்த்துவார். அவர் வந்து இப்ப நீங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன்னு நீங்க ஈஸியா புடிச்சுப்பீங்க. நீங்க இன்னைக்கு நைட்டு போறோம், இந்த ஆதிபுரீஸ்வரர் கருவறை எப்படி இருக்கும் அப்படி நினைச்சுட்டே தூங்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரே வந்து திடீர்னு அந்த உள்ள இருந்து ஒரு உருவம் இறங்கி வந்து என்னப்பா சாப்பிட்டியா நீ தூங்குப்பா நல்லா அப்படின்னு உங்களை தட்டி கொடுக்குற மாதிரி நீங்க நினைச்சு பாருங்களேன். செய்வார் சுவாமி, செய்வார். அப்படிதான் அவர் ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்துவார் இல்லையா. சுவாமியுடைய உணர்வு மூலமாக அவர் வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு துன்பம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறீங்க, அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி யோசிச்சு பாருங்க, வருவார் வந்து செய்வார். அது நடக்கும், அப்படியே நடக்கும் சரிங்களா. அப்ப அது அது வந்து அனுபவம், சிவ அனுபவம்.
ஏ நம்ம உழவார பணி செய்யறோம், சுவாமிக்காக உடம்பாலா உழவார பணி செய்யறோம், அது ஒரு அனுபவம். ஆகா, நீங்க இறைவனுக்கு வந்து எத்தனை பணி வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் ஒரு அரை மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் உங்கள் உடலினால் ஒரு உழவார பணி செய்து பாருங்களேன். அதுக்கு ஈடு இணையாக எதுவுமே இல்லை. அதனாலதான் உழவார பணி செய்யறவங்கலாம் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருப்பாங்க. வெளியில போய் நீங்க அதுக்கு எவ்வளோப்பா, இவர் செஞ்ச வேலைக்கு எவ்வளோப்பா ரேட்டு அப்படின்னா 100 ரூபாய் கொடுப்பான், அல்ல 50 ரூபாய் கொடுப்பான், வேறு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறோன்னு இருப்பான். ஆனால் இறைவனுக்காக நம்ம செய்யும், இறைவனுக்காகனா இறைவனுக்கு எதுவும் தேவையில்லை, இறைவனை நோக்கி நாம் செய்யும் செயலானதுக்கு மதிப்பே இல்லை. அதனால தான் உழவார பணின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எவ்வளவோ பேர் செய்வதற்கு ஆர்வமாக, ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் இருந்து பாருங்கள், அவங்க மனது அடைகிற இன்பமானது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அப்போ உழவார பணி என்பது செய்ய வேண்டும், செய்யணும். எவ்வளவு எளிமையான வேலையோ இல்லை கடினமான வேலையோ நம்மால் முடிந்த பணியை செய்யும் போதே இந்த உடல் தூய்மை அடைகிறது. உடலானது உழவார பணி செய்யும் போதே உடல் தூய்மை அடைகிறது. அடுத்து உள்ள தூய்மை, உள்ள தூய்மை எல்லாத்துக்கு தான் திருமுறை ஓதுவது. அப்போ திருமுறை சொல்ல சொல்ல அப்போ அப்படியாக நம்ம இறைவன் வந்து, அப்போ மாணிக்க வாசகர் வந்து தன்னுடைய சென்னியிலே இறைவனுடைய திருவடி இருப்பதை அவர் உணர்கிறார். அதனால தான் இந்த பாட்டு படிக்கிறார். சென்னி பத்து, பத்துனா பதி, பத்து பாடல்களை கொண்ட பதிகம், பதிகம் என்றால் பத்து பாடல்கள் உள்ளது. அப்ப சென்னி பத்து. தேவதேவன்மை சேவகன் தென் பெறும் துறை நாயகன் மூவராலும் அறிய நாமுதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறிவோனாமலர் சோதியான் தூயமா மலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே. இதுதான் முதல் செய்யல, பத்து பாட்டில் முதல் பாட்டு. ரொம்ப சில சில வரிகள்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும், ஒரு சில வரிகளுக்கு வந்து கொஞ்சம் அதாவது இந்த கான்செப்ட் அந்த தத்துவங்கள்லாம் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். தேவதேவன் மெய் சேவகன், தேவதேவன்னா யாரு, தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவதேவன், தேவதேவன், தேவதேவன் மெய் சேவகன், உண்மையான சேவகன். அப்ப தேவதேவன்னா இறை, தேவர்களுக்கெல்லாம் தேவன் சிவபெருமான் ஒருத்தன் தான், தேவர்களுக்கெல்லாம் தேவன் ஒருத்தன் தான், அதான் மகாதேவன் சொல்லுவோம். மகாதேவ, மகாதேவன் சொல்லும் போது தேவர்களுக்கெல்லாம் தேவன் சிவபெருமான். தேவதேவன் மெய் சேவகன், மெய்னா உண்மை, சேவகன்னா அடியாள், பணியாள், பணியாள், பணி செய்வர், பணி செய்யக்கூடியவர். அப்ப அவர் என்ன பணி செய்யறாரு, இறைவன் வந்து நமக்கு செய்யக்கூடிய சேவகன் சொல்றாரு பத்தியா, சேவகன் சொல்லுவாங்களா யாராச்சும், சாமியை போய் ஏய் சேவகா இங்க வாடா, ஏய் தம்பி இங்க வாப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா. ஒரு ஏவல், ஏவல் செய்கின்ற தோரணையிலே நம்ம எல்லாம் வந்து பணியால சொல்லுவோம். அப்ப மாணிக்கவாசகர் இங்க ஏவல் சொல்ற விதத்துல அவர் சுவாமியை சொல்றாரு சேவகன் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன வேலை செய்யறாரு, என்ன சேவை செய்யறாரு, அப்ப அவர் ஏதோ ஒரு சேவை செய்யறாரு, என்ன சேவை செய்யறாரு, அவரு தான் நம்மளுக்காக என்ன சேவை செய்யலை, அவருக்காக இந்த நம்மளுக்காக தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்காரு, நமக்காக இந்த பிறவியை கொடுத்திருக்கிறாரு, நமக்காக இன்ப துன்பத்தை கொடுக்குறாரு இல்லையா. இதெல்லாம் நம்மளா செஞ்சோம், யாராவது நான் தான் வந்து இந்த உடம்பை கேட்டு வாங்கினேன்னு சொல்லுவோம், யாராவது சொல்லுவாங்களா இல்லையா என் உடம்பு அப்படின்னா நம்ம இந்த உடம்பை கேட்க மாட்டோம், சார் எனக்கு வந்து நல்ல ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஸ்டைல் கொடுக்குற மாதிரி ஒரு கொடுங்க சார், இல்லை தோனி மாதிரி ஒரு நல்ல வாட்டசாட்டமான உடம்பு கொடுங்க சார் அப்படி தான் கேட்போம் இல்லையா. இப்போ நம்மளே கேட்டோம், நம்ம நம்மளுக்கு கேட்குற அந்த சாய்ஸ் யாராவது கொடுத்தாங்களா, கொடுக்கல, நமக்கு கொடுத்ததை வாங்கி வச்சுட்டு பேசாமல் உட்காந்து இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இதுதான்ப்பா உனக்கு மூஞ்சி, இந்த மூஞ்சியை வச்சுட்டு நீ போய் போய் உலகத்தில் சுற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு சுவாமி. அந்த முகம் எப்படி வந்தது அப்படின்னா, நாம் செய்த இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்வினை தீ, ஒரு ஒரு பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னா அது எதனால் வந்தது, அவங்க செஞ்ச முன் வினையினால் வந்தது, அவங்க செய்த முன் வினையினாலே வந்தது. அதனாலதான் வந்து மாணிக்கவாச நம்ம திருஞான சம்பந்த பெருமாள் வந்து யாரை பார்த்தாலும் நம்ம அவங்க அவங்கள வந்து தெய்வமாக நினைக்க வேண்டும், யாரையுமே தெய்வமாக நினைப்பான்னு பார்க்கணும். இந்த பூம்பாவையே எழுப்புனாரு இல்லையா, மயிலாப்பூர்ல வந்து ஞான சம்பந்தர் வந்து பூம்பாவை எழுப்பினாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, இந்த பெண்ணானவர் உங்களுக்காகவே நான் உங்களுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே நான் வளர்த்தேன், அவங்க இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றார். ஆனால் இறந்த பூம்பாவையே அவர் உயிர் பெற்று எல்லாம் செய்து எழுப்பினார். பூம்பாவாய் அப்படின்னு பதிகம் பாடி, மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி சிரமம் மறந்தான் அப்படின்னு பதிகம் ஃபுல்லாக பாடினோடனே அந்த எலும்பு
எலும்பு இந்த சாம்பல்ல இருந்து இந்த பூம்பாவை எள்ளு வந்தாங்க. அதான் அதிசயம், அதிசயம் நிஜமலே நடந்த அதிசயம் இல்லையா. அந்த பூம்பாவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு அந்த பூம்பாவை. ஆனா மாணிக்க வாசகர் என்ன சார், இந்த பூம்பாவை இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவளை ஏன்னா இறைவனுடைய திருவருளாக நான் பார்க்கிறேன், இறைவனுடைய திருவருள் இல்லையா. அப்ப ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்றால் அது இறைவனுடைய திருவருள். அவங்க திருவருள் இருக்க போய் தான் அவங்க வந்து அவ்வளவு அழகா இருக்கிறாங்க இல்லையா. அப்ப ஒருத்தர் ஒரு பெரிய பதவியில இருக்காரு அப்படின்னா இறைவனுடைய திருவருள் இல்லையா. அப்ப ஒவ்வொரு இந்த உலகத்து இந்த உலகமே இறைவனுடைய திருவருளால் தான் இருக்கிறது. அந்த 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 தத்துவத்தை நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த உலகமே இறைவனுடைய திருவருளினாலேயே இப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம், உணர்வோம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மையும். ஏன்னா ஒவ்வொரு பின்னாடி நம்ம எதுவுமே செய்யல. அப்ப அதை செஞ்சது யார், அதை கூட்டி வைத்தது யார் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அதுக்கு பின்னாடி எல்லாமே சிவபெருமான் தான் இருக்காரு. அப்ப இறை எல்லாமே இறை அருள், இறை அருள்ல இறை அருளே தான் அப்படி வந்து நிக்குது. அப்ப இறை இறைவனுடைய அருளாக நான் அந்த பூம்பாவையை பார்க்கிறேன், நான் அவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவரு போயிட்டார். அப்ப அந்த இறைவனுடைய திருவருள் அப்ப எங்க அந்த அதான் திருமணம் நம்ம ஞானிகள் எல்லாமே இந்த உலகமே அதான் இந்த மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தின் மறைந்தது பார் முதல் பூதமேன்னு திருமூலர் சொல்வார். அதாவது நீங்க ஒரு பொம்மையை பார்க்கும்போது, ஒரு மர பொம்மையை பாக்குறீங்க இல்லையா, ஒரு மர பொம்மையை வந்து தூக்கி போச்சு உங்க குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, அந்த மர பொம்மையை வந்து எங்கேயோ போற வழியில இருக்குன்னு நீங்க அவங்க அம்மா வந்து ஒரு எத்தி எத்திட்டு போயிடுறாங்க சே அப்படின்னு தூக்கி போடுறாங்க. அந்த குழந்தை என்ன செய்யும், ஐயோ ஏ யானை அப்படின்ட்டு போல அலறி அடிச்சுட்டு ஓடும். அந்த குழந்தையின் கண்களுக்கு அது யானையாக தெரிகிறது. அதே அந்த யானையானது அந்த அம்மாவுடைய கண்ணுக்கு வெறும் மர பொம்மையாக தெரிகிறது. அது மர பொம்மை, ஆனா பாக்குறது என்னது, அந்த அந்த குழந்தை அதை யானையாக, அந்த குழந்தை கண்ணுக்கு யானையாக தெரியுது, இந்த அம்மா கண்ணுக்கு வெறும் மரமாக தெரிகிறது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, அந்த யானை பொம்மையில யானை உண்மையிலே இருக்குதுன்னு அந்த. அப்ப இந்த உலகம் பிரபஞ்சம் முழுக்க நமக்கு எப்படி தெரியுதுன்னா கடவுள் இல்லை, வெறும் மரம் கல் மண் இப்படிதான் வந்து நமக்கு தெரியுது இல்லையா. அந்த ஒரு பெற்றோர் ஒரு தாயானவள் எப்படி அந்த மரத்தை அந்த யானை பொம்மையை பார்க்கிறாரோ அதை போல பார்க்கிறார். ஆனால் ஞானிகளுக்கு எப்படி தெரியுது, இந்த உலகமே பேரருளாக இறைவனுடைய அருளாக தெரிகிறது. அதான் பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தின் மறைந்தது அந்த பரத்துக்குள்ளேயே மறைந்து விட்டது இறைவனுடைய அருள். இறைவன் இந்த பிரபஞ்சமாகவே இருக்கிறான் அப்படின்னு எவ்வளவு பெரிய தத்துவத்தை எப்படி அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். அப்ப தத்துவ அந்த 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 அருளானது எப்படி இருக்கின்றது இல்லையா. அப்ப அப்ப அந்த இவ்வளவு வேலையை செய்யறதுனாலதான் அவன் என்ன சொல்றோம், சேவகன் சொல்றோம். நமக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறான் சிவபெருமான். நமக்காக இந்த உடம்பை கொடுத்து, நல்வினை தீவினையை கொடுத்து, பிறப்பை இறப்பை கொடுத்து, சேவகன் தேவதேவன் மெய் சேவகன் தென் பெருந்துறை நாயகன். நாயகன்னா தலைவன், பெருந்துறைனா திருப்பெருந்துறை. அதெல்லாம் ஈஸி, சில வார்த்தைகள்லாம் ஈஸியா போயிடும், வேம போயிடலாம். தேவதேவன் மெய் சேவகன் தென் பெருந்துறை நாயகம் மூவராலும் அறியோனா முதலாய ஆனந்த மூர்த்தியான். மூவராலும் அறியோனாத, மூவர்னா யாரு, மூவர்னா படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்லக்கூடிய மூன்று வகை வேலைகளை நமக்கு தெரியும். அப்ப படைத்தல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு, அழித்தல் சிவமா சிவனா, அது சிவன் சொல்லுவோம் ஆனா அது சிவன் கிடையாது இல்லையா. அவன் வந்து ருத்ரன். அப்ப ருத்ரன் வேறு சிவன் வேறு, சிவபெருமான் வேறு ருத்ரன் வேறு. ருத்ரனும் உயிரை போலதான், அவருக்கும் பிறப்பு உண்டு இறப்பு உண்டு, திருமாலுக்கும் பிறப்பு உண்டு இறப்பு உண்டு, பிரம்மாவுக்கும் பிறப்பு உண்டு இறப்பு உண்டு. பிறப்பு இறப்பு முதலும் முடிவு இல்லாம என்னைக்குமே இங்க இருக்கக்கூடியவர் அவர் தான் கடவுள். அதுதான் கடவுளுக்கு டெபினிஷன். கடவுள் என்பவர் பிறப்பு இறப்பு ஆதியும் மந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி. இதுக்கு மேல டெபினிஷன் கொடுக்கவே முடியாது. ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அப்ப பிறப்பிறப்பு இல்லாதவன் தான் சிவபெருமான். அப்ப சிவபெருமான் அப்ப மூன்று வேலை செய்வர்கள் தான் நம்ம பிரதானமா எடுத்துக்கொள்வோம். காத்தல் அளித்த இந்த மூணு பேருமே பார்க்க முடியாதவன் யாரு, சிவபெருமான். மூவராயினும் மூவராலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதான் அடிமுடி தேடிய வரலாறு உங்களுக்கு தெரியும். பிரம்மன் அன்னம் பறவையா மேல போவாரு, திருமால் வந்து பன்றி உருக்கொண்டு கீழே தோண்டிட்டு போவார் இல்லையா. அப்ப மூவராலும் மூவரும் கூட அவ்வளவு லேசுக்குள்ள நம்ம கூட ஈஸியா பாத்துடலாம். மனிதர்கள் கூட
சிவபெருமான் எளிதாக பார்த்து விடலாம். தேவர்கள் தேவேந்திரன் பிரம்மன் மால் அவங்கெல்லாம் கூட அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லல, மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்ப அவங்க கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவனை பார்க்கவே இல்லையே, இல்லையா? இறைவனை பார்க்கவே இல்லை அவங்க. அவங்களுக்கு அவ்வளவு எளிதாக இறைவன் காட்சி கொடுக்க மாட்டான், பிடிபட மாட்டான், இல்லையா? அப்ப தேவ தேவன் மெய் சேவகன் தென்புறந்துரை நாயகன் மூவராலும் அறிவனா அறிய முடியாத அறிவனா முதலாய ஆனந்த மூர்த்தியான், முதல் முதலானவன் அவன்தான், என்னைக்குமே இருக்கக்கூடிய முதல் முதலாய ஆனந்த மூர்த்தியான், இன்ப வடிவமாக இருக்கக்கூடியவன். இறைவனுடைய எட்டு குணங்கள்ல ஒரு குணம் இன்பமாக இருக்கக்கூடியவன், முதலானவன், பிறப்பிறப்பில்லாதவன், இல்லைங்களா? முதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறிவனா மலர் சோதியான், யாரா இருந்தாலும் சரி அவனுடைய அவனுக்கு அன்பு செலுத்தாமல் அவனை அடைய முடியாது. அப்ப இறைவனை அடைவதற்கான வழியை இங்க சொல்றாரு மாணிக்கவாசகர். இறைவனை எப்படி அடைவது? அன்பு ஒன்றுதான் வழி, அன்பே சிவம். அப்ப இறைவனை அடைவதற்கு நீங்க ஊசி மேல நின்று தவம் செய்ய வேண்டியதில்லை, இல்லையா? பல்லாயிரம் ஆண்டு தவம் மேற்கொள்ள, சாப்பிடாம கொள்ளாம தவம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டியதுல என்ன ஒண்ணு, என்ன பண்ணணும்? இறைவன் மேல அன்பு வைக்கணும், அவ்வளவுதான். யாவராயினும் அன்பர், அன்பு உள்ளவர், அன்பர் அன்றி அறிவனா மலர் சோதியான், அறிமல அறிவனா அறிய முடியாத ஜோதி வடிவமாக இருப்பவன். என்ன அளவு அருமையா ஒரு 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 வாக்கியத்துல எவ்வளவு எத்தனை விஷயத்த சொல்லிட்டாரு பாருங்களேன் சுவாமி. யாவராயினும் அன்பரன்றி அறிவனா மலர் சோதியான். நான் இந்த ஒரு வாக்கியத்தை வச்சு நான் ஒரு நாள் முழுசும் பேச முடியும், நல்ல சரியா? யாவராயினும் யார் அவனா இருந்து பண்ணி, திருமாலாயிரு இல்ல நீ பிரம்மனாயிரு உயிர்களாயிரு ராவணனாயிரு, ராவணன் மாதிரி ஒரு சிவபக்தனை பார்க்க முடியாது. யாவராயினும் உனக்கு அன்பரன்றி அன்பர் அன்பு செலுத்தாம வழி கிடையாது, அன்பு ஒன்றுதான் வழி, போகக்கூடிய வழி கதவு, மிச்சம் எல்லா கதவுகளும் வேறு கதவே கிடையாது. அந்த வீட்டு இறைவனை இறைவன் வீடு என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு அன்பு ஒன்றே வழி, வேற வழியை எதுவுமே போகவே முடியாது. இப்ப யாவராயினும் அன்பரன்றி அறிவனா, வேற எந்த வழி எப்படி வேணா முயற்சி நீ பாரு, அந்த முயற்சி நீ பார்த்தவங்களுக்கு உதாரணம் ஆயிரக்கணக்கில் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு, இல்லையா? அப்ப யாவராயினும் அன்பரன்றி அறிவனா மலர் சோதியான், அதுக்கும் பார்த்தவங்களுக்கும் உதாரணம் இருக்கு. ஆறே நாள் அன்பர், இல்லையா? ஆறே நாள் ஆறில் அன்பு செய்து சிவபெருமானை பார்த்தவர் கண்ணப்ப நாயனார். வெறும் ஆறு நாள்ல, இன்னைக்கு சிவபெருமானை பத்தி தெரியும், ஆறாவது நாள்ல முக்தி, யாரா உலக சரித்திரத்திலே கிடையாது இது வரைக்கும். அதனாலதான் கண்ணப்ப நாயனாரை வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சிருக்கணும், சைவ சமயத்துல இல்ல, சைவ சமயத்துல பிரபஞ்சத்துல எல்லாத்துலயும் ஒரு பக்தர் ஒரு அடியார் அப்படின்னா, மிக உயர்ந்த அடியார் அப்படின்னா கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு அன்பு செலுத்தினவர் யாருமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. மாணிக்க வாசகரே சொல்லுவார், ஐயோ கண்ணப்ப நாயனார், கண்ணப்பன் ஒப்புதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் மாட்கொண்டொருளி வண்ண பணித்தன்னை வான்கொண்ட வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி அடிம்பாரு. அப்ப அன்பு ஒன்றே வாசல், இறைவனை அடைவதற்கு அன்பு ஒன்றே வாசல், வேற வாசலே கிடையாது. யாவராயினும் அன்பரன்றி அறிவனா மலர் சோதியான், இறைவன் எப்படி இருக்கானா, மலர் போன்ற ஜோதியாக இருக்கிறானா. இப்ப ஒரு வரியில எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்களேன். தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே, தூய இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கும், மாமலர். மாமலர்னா என்ன, எது சொல்லுவோம், மலர் மலர்களிலே அரசன், மலர்களிலே அரசன் யாரு, தாமரை மலர், மலர்களிலே அரசன் தாமரை, மாமலர். எந்த மலர், மலர்ன்னு சொன்னாலே எந்த அடைமொழி இல்லாம மலர்ன்னு சொன்னாலே அது தாமரை மலர் தான் குறிக்கும். அப்ப மலர் என்பது மாமலர், தூயமா, இன்னும் நிறைய இருக்கு இந்த இந்த பாட்டிலே பாத்தீங்கன்னா நிறைய மலர் மலர்னு வரும். அப்ப எல்லா மலரும் குறிக்கக்கூடியது அந்த மாமலர் ஆகிய தாமரை. அந்த தாமரை மலர் மேல என்ன இருக்குதான், சிவபெருமானுடைய திருவடி. அது எப்படி இருக்கும், பூ போல இருக்கும். ஒரு சின்ன குழந்தையுடைய காலை தொட்டு பார்த்துருக்கீங்களா யாராச்சும், அடுத்தோட வாய்ப்பு கிடைச்சா தொட்டு பாருங்க. தரையை தொடாத ஒரு குழந்தையோட காலை தொட்டு பாருங்களேன், எவ்வளவு பூ போல இருக்கும்னு. மண்ணுபடாத ஒரு கால், அதுதான் அது சுத்தமான கால். நம்ம கால் வந்து மண்ணில் பட்டவுடனே கொஞ்சம் அதுல அழுக்கெல்லாம் வந்துடுது,
ஆனா ஒரு பிறந்த குழந்தையோட காலை இப்படி தொட்டு பாருங்களேன், அப்படியே பூவோட சாஃப்ட், அவ்வளவு மென்மையா இருக்கும். அதை விட மென்மையானது இறைவனுடைய திருவடின்னு நம்ம ஞானிகள் எல்லாருமே சொல்றாங்க. அப்ப தூய மாமலர் சேவடிக்கன் நம் சென்னிமணி, அந்த அந்த அத்தகைய திருவடியானது என் சென்னி மேலே இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? மாணிக்க வாசகர் சொல்ற. ரெண்டாவது செயல் பண்ணீங்கன்னா அட்டமூர்த்தி அழகன் இன் அமுதாய ஆனந்த வெள்ளத்தான். அட்டமூர்த்தினா எட்டு மூர்த்தி, அட்டமூர்த்தி அழகன் பேரழகன் இன் அமுது ஆய இன் அமுதாக ஆனந்த வெள்ளத்தான். இறைவன் வந்து இன்பப் பொருள், அதுதான் திரும்பி திரும்பி இடத்துல திரும்பி திரும்பி சொல்லுவாங்க. சிட்டன் அப்படின்னா மேலானவன் அர்த்தம், உயர்ந்தவன் அர்த்தம். சிட்டன் மெய் சிவலோக நாயகன் தென்பெருந்துறை சேவகன். இதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கவே வேண்டியதில்லை, ஈஸியா முதல் வரியில புரிஞ்சிடும். மட்டுவார் குழல் மங்கையாலை ஓர் பாகம் வைத்த அழகன் தன். மட்டுவார் குழல்னா யாரு? அம்மா இல்லையா? மட்டுவார் குழல் மங்கையாள், மங்கையாலை பாகம் வைத்த அழகன் தன். வட்ட மாமலர், வட்ட மாமலர்னு சொல்றது திருப்பி தாமரை தான். வட்ட மாமலர் சேவடி கண்ணம் சென்னிமன்னி சுடருமே மலருமே. நங்கையீர் என்னை நோக்குமின் நங்கள் நாதன் நம் பணி கொண்டவன். நங்கையீர், அதே பெண்களே என்னை பாருங்க, நான் என்னை நோக்குமின் நங்கள் நங்கள் நாதன் நம்முடைய தலைவனாகிய சிவபெருமான், நங்கள் நாதன் நம்முடைய தலைவனாகிய சிவபெருமான் நம் பணி கொண்டவன். என்னை ஆட்கொண்டு அவன் பணி என்கிட்ட கொடுத்துருக்கிறான். ஏ பெண்களே என்னை பாருங்கள், நான் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டவன். தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணிகொள்வான். மங்கைமார் நீங்க எதை சொல்றாங்க அப்படின்னா, அந்த தாருகாவனத்து ரிஷிகள்ல இருக்கிறாங்கல்ல அந்த ரிஷிகளுடைய மனைவிமார்களை சொல்றது. மங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு பணிகொள்வானா சிவபெருமான்? எப்படிலாம் அவன் வேலையை வாங்குவானா சிவபெருமான்? தன்னுடைய தனக்குடைய சிவபெருமானுக்கு ஒரு வேலை செய்யணும்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா எல்லாருமே கருவிகள் தான். சிவபெருமானை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே கருவிகள். அப்ப அந்த எந்த கருவியை கொண்டு எந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த செயலை கொண்டு அப்படி செஞ்சு அவன் அந்த வேலையை வாங்கி கொள்வான். அப்ப மங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் எம் உயிரையும் கையில வச்சுக்கிட்டாங்க, என் உயிரும் கொண்டு பணிகொள்வான். அதாவது இறைவன் நம்மை ஆட்கொண்ட பிறகு நம்ம உயிர் யார் கையில இருக்குன்னு அவர் கையில தான் இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னு அடியார்களை கேட்டு, சிவனடியார்கள் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா நான் நாளைக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதையா. அவர் அவர் வழிகாட்டுவார், அது எதுனாலும் அவர் தான் வழிகாட்டுவார், எதுனாலும் அவர் தான் வழிகாட்டுவார். அப்ப நான் என்ன செய்ய போறேன், என்ன சாப்பிடுவேன், என்ன நாளைக்கு என்ன செய்வேன் எதுவுமே எனக்கு தெரியாது. முழுக்க 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 என்னை இறைவனிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். அப்ப நான் என்ன செய்வேன் என்பதை இறைவன் சொல்லுவான், நேரடியா வந்தும் சொல்லுவான், பிற பிற கருவிகள் மூலமாகவும் சொல்லுவான். ஐயா நீ என்ன செய்யணும், இன்னொருத்தர் இன்னொரு சின்னடியா சொல்வாரு, இல்ல ஒரு பணி கொடுப்பாரு, இதை செய்யி அதை செய் அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்ப நாம என்ன செய்யவை? சிவனுக்கு அடியாரானவர்களுக்கு பணியிடுவது யார்? சிவபெருமான். சிவபெருமான் பணியிடுவார், நீ எந்த வேலை செய்ய? அப்ப அவருடைய இங்க இந்த கோயில ஒரு வேலை நடக்குது அப்படின்னா யாரை கொண்டு? ஒரு பிரம்மோத்சவமோ இல்ல ஒரு நந்தி திருக்கல்யாணமோ நடக்குது அப்படின்னா, அப்ப யாரு யாரு எங்கெங்க போய் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டா அந்த இடத்துல வேலை செய்ய வச்சு தன்னுடைய கல் திருக்கல்யாணத்தை நடத்தி முடிப்பான் சிவபெருமான். சிவபெருமானுடைய எண்ணம் இல்லாமல் இந்த காரியம் நிறைவேறாது. அப்ப அதான் மங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான். அவனுக்கு என்ன வேலை வேணுமோ, யாருக்கிட்ட இருந்து என்ன வேலை வேணுமோ அவனை வாங்கி கொள்வான், வேலையை வாங்கிப்பான். பொங்கு மாமலர் சேவடிக்கண் சென்னிமன்னி பொழியுமே. பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என. சிவபெருமான் எப்படி வருவான்? தனியா வருவான். சிவபெருமான் எப்படி வருவான்? பாருக்கு வந்தான்னா, இப்ப இங்க இருக்கிற அனில் அம்பானி வர்றாரு, இல்ல நம்ம மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி வர்றாரு அப்படின்னா எப்படி வருவாங்க? அவரு அவர் மட்டும் தனியா வருவாரு? அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க? பத்து கார் வரும், அதுல ஒரு கார்லயும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து வேலைக்காக வர்றாங்க. ஆனா நம்ம சாமிக்கு எப்படி? நம்ம கோயில போய் பாருங்க, இன்னைக்கு கோயில பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, இங்க எவ்வளவு பேர் எதுக்கு வந்திருக்கிறாங்க? சுவாமி மேல அன்பு இருக்க போய் தான் வந்திருக்காங்க. கொஞ்சமாவது ஏதோ ஒரு ஒரு இன்னொண்டு சுவாமி மேல அன்பு, இன்னொண்டு அன்பாவது இருக்க போய் தானே இங்க வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா யாராவது இங்க வருவாங்களா? சுவாமி மேல அன்பு இல்லாம யாராவது ஒருத்தர் இந்த கோவில் வாசல் படியை தாண்டி உள்ள வர முடியுமா? வரவே முடியாது. அப்ப ஏதோ ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு அன்பாவது சுவாமி மேல இருக்கு போய் தான்
இவ்வளவு கூட்டம் வருது. அப்ப கோவில்களில் கூட்டம், எங்க போனாலும் ஒரு ஒரு சுவாமிக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா எவ்வளவு கூட்டம் இல்லையா. இப்ப அந்த கும்பமேளா போனீங்கன்னா அந்த புனித நீர் ஆடுறதுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இல்லையா. அப்ப சிவபெருமான் வர்றாருன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படியே போட்டு வந்துருவாங்க இல்லையா, அந்தந்த வேலையை போட்டு. சாமி வர்றாருன்னா இருப்பா, நான் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் வரேன்னா சொல்லுவோம் நம்ம, தூக்கி போட்டு ஒரே ஓட்டம் ஓடிடும். யாரு, அன்பு உள்ளவர்கள், இறைவனை தெரிந்து அன்பு உள்ளவர்கள். அப்ப ஒரு கூட்டம். அப்ப சிவபெருமான் வர்றாருன்னா எப்படி வருவாரு, நீங்க இந்த கோயிலை பார்த்திருப்பீங்க இல்லையா, இந்த கோயில இங்கனுக்குள்ள நின்றுகிட்டு அந்த அந்த பிரதோஷ நேரத்துல சுவாமி இப்படி சுத்தி வருவாரு, இப்படி சுத்தி வரும்போது எப்படி வருவாரு, அவர் பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க, அவரை எத்தனை பேர் தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, அவர் எத்தனை பேர் தூக்கிட்டு வர்றாங்க, அவரை சுத்தி எத்தனை பேர் வர்றாங்க இல்லையா. இது சின்ன இடமா இருக்கிறதுனால இவ்வளவு பேர் தான் இருக்காங்க. இன்னும் பெரிய பெரிய இடம், பெரிய பெரிய கோவில், இன்னும் எத்தனை பேர் வருவாங்க, ஒரு இவ்வளவு திருவிழா நாள்ல எத்தனை பேர் வருவாங்க. பக்தர்கள் சூழ பராபரன் எப்படி வருவான், பாரில் வந்து பார்ப்பான், யார பார்ப்பான், நம்மளெல்லாம் பார்க்கறான், நம்மளை பார்க்கறான். ஒண்ண பாக்குறதுக்கு சிவபெருமான் வராரியா, பக்தர்கள் படை சூழ, இது ஒரு 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 சிந்தனையை நீங்க உங்கள் மனதில் ஓட விடுங்கள், உங்களுக்கு கண்ணீர் கொட்டும், கண்ணில் கொட்டணும். என்னைய பார்க்கறதுக்கா சிவபெருமான் வராரு அங்கிருந்து, அதுவும் இத்தோ பெரிய படையோட. பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என யார பார்க்க, நம்மளை பார்க்கறது தான் வரான். எவ்வளவு கருணை இருந்தா அவன் வருவான், எவ்வளவு பெரிய ஒரு யாராச்சும் நம்மளை பார்க்கறதுக்கு வரவங்களா, லோக்கல் கவுன்சிலர் கூட வரமாட்டாரு, நம்ம கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் வருவார். லோக்கல் கவுன்சிலர் இருந்து பிரதமர் வரைக்கும் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வேலை இருந்தால் தான் வருவாங்க. ஆனா எந்த வேலையுமே இல்லாம ஒரு பெரிய படையை உடையவன், ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி, ராஜாதி, அது பிரபஞ்சத்துக்கே ராஜாவானவன், அவன் தன்னுடைய படை சூழ உன்னைய பார்க்கவானா ஐயா. உன்னை தேடி வர்றான் ஐயா, எங்கயா இருக்க அப்படின்னு உன்னை தேடி வர்றான் ஐயா. ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கோயில வந்து நீங்க நிக்கும் போது சுவாமி இப்படி வர்றாரு, உன்னை தேடி அவர் கண் பார்வை ஒரு செகண்டாவது உங்க மேல ஒழுகுமா இல்லையா, சுவாமி உடைய கண் பார்வை உங்க மேல ஒரு செகண்டாவது ஒழுகும். அப்ப இந்த இந்த முதல் இந்த வரியை படிச்சோடனே எனக்கு, முதல்ல படிச்சோடனே எனக்கு கண் அப்படியே கலங்கிடுச்சு. அப்படியே பக்தர் சூழ பராபரன் என்னையா பார்க்க வருவாரு, பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என, நான் எனன்னு சொல்ற வந்து நான் எனைன்னு எடுத்துட்டேன் முதல்ல, இல்ல என இருக்கு அது கூட திருவருள் தான் பாடுறா எனை. அப்ப என்னைய பார்க்க வரானா அப்படின்னு சொன்னே ஒரு நிமிஷம் கலங்கி போயிட்டேன், நான் கலங்கி போயிட்டேன். என்னை பார்க்கறது உடனே நம்ம சுவாமி நம்மளை பார்க்க வருது, அந்த நிகழ் அந்த அந்த காட்சியானது நமக்கு கண்ணுக்கு வரும். நீங்க எந்த கோயில் இருந்தீங்கன்னா அந்த காட்சி வரும், எந்த கோயில் இருந்தீங்கன்னா உங்களை சிவபெருமான் உங்களை பார்க்க வந்திருக்காரு, எப்படி வர்றாரு, பல பூத கணங்களோட வர்றாரு, எத்தனை எத்தனை விதமான பூத கணங்கள், இசைக்க பாட்டு பாட ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நடனமாட, எத்தனை வகையான மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை வகையான படையினர் அவர்களுக்கு இருக்கிறாங்க, அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உங்களை பார்க்கறதுக்கு வர்றாரு. நீங்க அவ்வளவு பெரிய ஆளா, நீ அவ்வளவு பெரிய அப்பா டாக்கறாடா அப்படின்னு நம்மளே கேட்டுப்போம். ஆனா சிவபெருமான் செய்யறான் அப்படி, அதனாலதான் அவனை சொல்றான், இறைவனுடைய கருணையானது நமக்கு அவ்வளோ மகா பெரிய பெரும் கருணையானவன் சிவபெருமான். அதனாலதான் திருப்பி திருச்சுவான், கருணை இல்லைனா அவன் இந்த பிரபஞ்சமே இல்லை, அவன் என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன்டா, நீ எங்கே கிகடம் போட்டு போகடா அப்படின்னு சொல்லி உயிர்களை விட்டு விட்டால் இந்த பிரபஞ்சமே கிடையாது, நமம் கிடையாது, ஒரு இருட்டு ரூமுக்குள்ள நம்மளை பூட்டி போட்டு அடைஞ்ச மாதிரி தான். அப்ப பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என, சித்தர் சூழ சிவபிரான், சித்தர்கள் இருப்பாங்க இல்லையா, 11 சித்தர்கள் நமக்கு தெரியும் பிரபலமான, இன்னும் எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க, சித்தர்கள் எல்லாம் எக்ஸ்பர்ட், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், எக்ஸ்பர்ட்டோ எக்ஸ்பர்ட் மல்டிபிள், இன்னைக்கெல்லாம் அந்த இது சொல்றாங்க இல்லையா, என்னது மல்டிபிள் மல்டிபிள் இந்த ஆர்கிடெக்ட்ஸ், மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் அப்படிம்பாங்க இல்லையா, டாக்டர் வேர்ல்டுல வந்து பல பல என்னென்ன வார்த்தைகள்லாம் நீங்க பயன், இது வெறும் வார்த்தை தான். அப்ப இந்த சித்தர்கள் என்பவர்கள் அனைத்து அறிந்தவர்கள், இந்த பஞ்சபூதத்திலிருந்து மெய்யறிவு எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்க. அப்ப அவங்க எல்லாம் சித்தர்கள் சூழ சிவபிரான் என்ன பண்றான், தில்லை மூதூர் நடம் செய்வான், என்ன பண்றான் அவங்க சிதம்பரத்துல சும்மா வளர்ந்துகிட்டு இருக்கிறான்,
ஆட்டம் ஆடுறான் இல்லையா, என்ன ஆட்டம் ஆடுறான், அழகா ஆடுறான் இல்லையா. சிவபெருமான் எவ்வளவு அழகாக திருநடனம் செய்கிறான், அவன் திருநடனம் செய்வதனால அந்த அதுல இருந்து வர எனர்ஜி தான், அந்த எனர்ஜி சிவபெருமான் ஆடும் ஆட்டத்தில் இருந்து வர எனர்ஜில தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது. இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு தேவை என்னது, சக்தி. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து அந்த சக்தி எடுத்து பயன்படுத்துறோம். அந்த சாப்பாடு சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு சக்தி எங்க இருந்து வந்தது, இந்த பூமி சுத்துவதற்கு சக்தி எங்க இருந்து வந்தது, இந்த பூமி பிரபஞ்சம் இயங்குவதற்கு சக்தி எங்க இருந்து வந்தது, எல்லாத்துக்கும் ஒரே சோர்ஸ் தான் சிவபெருமான் கிட்ட இருந்தா வந்தது. அப்ப அவன் நடனம் ஆடவில்லை என்றால் எந்த பொருளுமே இயங்காது, அவங்க இயங்கவில்லை என்றால் அவங்ககிட்ட இருக்கிற சக்தி நமக்கு வராது. நம்ம சொல்றோம் சூரிய சக்தி, சூரியனுக்கு சக்தி யார் கொடுத்தா, நீரில் சக்தி இருக்கிறது, தெர்மல் எனர்ஜி இல்லையா, தெர்மல் எனர்ஜி, என்னென்னமோ எனர்ஜி இருக்கு, எல்லா சக்தி எத்தனை விதமான பேர் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சக்தி எல்லாம் எங்கிருந்து வந்தது, ஒரே ஒரு இடத்துல தான், ஒருத்தன் தான் சோர்ஸ், மூலம் ஒன்றுதான் சிவபெருமான், அதான் அவன் கொடுக்க போய் தான். அதனாலதான் சொல்ல சிவபெருமான் ஆற்றத்தை நிறுத்திட்டோன்னா நிறுத்திட்டாருன்னா இந்த பிரபஞ்சமே நின்று, அவனன்றி அது அணுவும் அசையாது, அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிற தத்துவம் ரொம்ப ஆழ்ந்த ஒரு தத்துவத்தை கொண்டது. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அதை புரியறதுக்கே நமக்கு வந்து முதல்ல கொஞ்சம் புரியும், அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது, இன்னொரு உதாரணம் சொல்லும்போது கொஞ்சம் புரியும். நல்ல டீப்பா உள்ள போக போக தான் அது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை உடையது என்பதை நாம உள்ள போக போகாது. அப்ப எல்லாத்துக்கும் சோர்ஸ் சிவபெருமான் ஒருத்தன் தான். அப்ப கருணை இருக்க போய் தான் அவன் வந்து இந்த பிரபஞ்சத்தை ஓட்டுகிறான். அந்த பிரபஞ்சத்தினாலே நமக்கு எல்லாமே நடக்குது இல்லை. அப்ப அவன் நடனம் செய்கின்றான் இல்லையா, எத்தனாகி எத்தனாகி வந்து இல் புகுந்தமை ஆளும் கொண்டு எம் வடிகொள்வான். சுவாமி என்ன பண்றாரு, நம்மளை ஆட்கொள்கிறார். ஏன் எப்படி ஆட்கொள்றாரு, எத்தனாகி வந்து இல் புகுந்து, இல்னா வீடு, வீடுங்கிறது நம்ம உடம்பு. அப்ப நம்ம உடம்புக்குள், நம்ம உடம்பு மட்டும் இல்ல, உடம்புள் இருக்கிற மனது கருவி எல்லாமே தான் நமக்கு உடம்புக்குள்ள வந்து அந்த மனம் என்ற கருவிக்குள் அவன் வந்து உட்கார்ந்து நம்மளை ஆட்கொள்கிறான். எத்தனாகி வந்து இல் புகுந்து எம்மை ஆளும் கொண்டு, இப்ப நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு யாராவது ஒரு 500 ரூபாய் தருவாங்களா சம்பளம், ஒரு 1000 ரூபாய் சம்பளம் தருவாங்களா, தருவாங்களா, போய் கேட்டா கூட அப்படியே அந்த பக்கம் ஓடி போயிரு அப்படிம்பாங்க இல்லையா. இந்த பக்கமே வராத, காசு கேட்டேன்னா இந்த பக்கம் வராத, பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏ காசுக்கே யாரும், அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்ப நான் ஏன் இங்க வந்து பேசுறேன் அப்படி, அப்ப ஏன் நான் பேசணும் இங்க, எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கு இல்லையா, நான் போய் ஏதோ ஒரு வேலையை செய்யலாம், ஏதோ ஒரு பணியை செய்யலாம், இல்ல ஆனந்தமாக இருக்கலாம், சினிமாவுக்கு போய் ஆனந்தமா இருக்கலாம் இல்லையா, நான் ஏன் இங்க வந்து திருவாசகத்தை எடுத்து படிச்சுட்டு ஒரு 4 பேருக்கு சொல்லணும். அப்ப அதான் அவனுடைய பணி, அவன் என்னக்குள்ள புகுந்து அவன் தன் பணி கொள்வான். அவன் என்ன வேலை செய்யணுமோ எங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறான், நான் ஒரு கருவி, என்னை கருவியாக பயன்படுத்தி அவன் தன் வேலையை செய்து கொள்கிறான். என் மூலமாக உங்களுக்கு எல்லாம் அவன் சொல்றான் இன்னைக்கு. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா போய் பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என்னை என்று நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்ப்பீங்க. என்னன்னா இருக்கு என்னைன்னு, அதுல ஒரு ஐயை சேர்த்து பாருங்க, எனவும் எனையும் ஒன்றும் ஒன்று வித்தியாசம் இல்லை. அவர் எல்லாரையுமே பார்க்க வர்றாரு, எனையின் போதும் நம்மளை மட்டும் பார்க்குறோம். அவன் எதுக்கு வரணும், இங்கே வந்து யாரை பார்க்க வரான், நம்மளை பார்க்க தான் வரான். இங்கே யார் இருக்கா, நம்ம தான் இங்கே இருக்கோம், வேற யாரும் இல்லை. அப்போ பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் இணை, அதாவது திருமுறைகள் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் அப்போது இல்லையா, ஒரு ஒரு வரியை எடுத்துக்கிட்டு நீங்கள் அவ்வளவு யாவராயினும் மண்பரன்றி அறிவனா மலர் சோதியான். இந்த வரியை பாருங்க, பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் இணை, சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடஞ்செய்வான். ஒரு வரியில வந்து அவ்வளவு நுணுக்கமான ஞானம் பொதிந்திருக்கிறது, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வைத்த மாமலர் சேவடிக்கு நம் தென்னி மண்ணி மலருமே, சரியா. இப்ப இது ஒரு 4 பாட்டு முடிஞ்சிருக்கு, நம்ம அடுத்து தொடர்ந்து இந்த பதிகத்தை வந்து அடுத்து வர்ற வாரங்கள்ல சிந்திக்கலாம். ஐயா சில ஐயா வாங்க ஐயா, நமச்சுவாங்க, நான் பேசிக்கிட்டே இருந்தா ஒரு ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு 2 நாள் பேசுவேன். நமச்சிவாயம் அப்ப அந்த இன்னும் இதுல இந்த பதிகத்துல இன்னும் சில வாக்கியங்கள்லாம் இருக்கு, ரொம்ப நம்மளை பாதிக்கக்கூடிய பாதி. அதாவது இன்னொரு அந்த நீங்க முடிஞ்ச விருப்பம் இருக்கிறவங்க அந்த வரியை போய் வீட்டில் போய் நீங்களே சிந்திச்சு பாருங்க, அப்புறம் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். மண்ணிடை இந்த பாட்டு ஐயா நீங்க அப்படியே எந்திரிச்சுவாங்க, நான் அதுக்குள்ள இந்த வரியை சொல்லிடுறேன். இன்னும் 2 மிக நுணுக்கமான ரொம்ப அற்புதமான 2 வரிகளை பாருங்க. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான்,
ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம். மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். மதித்திடா வகை நல்கின அந்த ரெண்டு வார்த்தை நம்மள அப்படியே என்ன சொல்றது, மதித்தி போற நீ எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பளமா, ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பளமா, வேணும் நான் தூக்கி போடுறேன் சி அப்படின்னு தூக்கி மதித்திடா வகை அருளிச்சைதான் நல்கினான். அது வந்து பேசலாம் பாருங்க. இன்னொன்னு, காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய, இன்னும் நிறைய வரிகள்லாம் இருக்கு. நீங்க கொஞ்சம் அதாவது ஆர்வம் இருக்கிறவங்க நீங்க வீட்டுல போய் இந்த பதியத்தை எடுத்து பாருங்க, அது என்ன சொல்ல வருதுன்னு நீங்களா முதல்ல நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அடுத்து நம்ம குருமார்கள் சொல்லுவதை கேட்கும் போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதோடைய அர்த்தம் நல்லா புரியும். திருச்சி தமிழம் தென்னாடுடைய சிவனை போற்றி, என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சி தமிழம்.